வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல சொன்னது நடந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க, ஆனா சொன்னது நடக்கலன்னா வச்சு செய்வாங்க. அந்த மாதிரிதான் நம்ம எதிர்பார்த்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நாள் வரல. ஆனா பயங்கரமா இதான் சாக்குன்னு இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பிடாதீங்க. ட்விட்டர்ல வர்றதான் இவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னு சில கூட்டங்கள் வேலை செய்யுது, நம்பவே கூடாது. யூடியூபர்ஸ்னாவே இதான், ட்விட்டர்ல வர்றதான் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, எவ்வளவோ சொல்லியிருக்கோம், அப்பெல்லாம் வந்து எவனும் பாராட்டல. ஏதாவது ஒரு விஷயம் எப்படா மிஸ் ஆகும், எனக்கும் அடிச்சு இருக்கும். இப்போ பெரிய ஐடி வரும்னாங்க, சடனாக அவங்க டெலீட் பண்ணிட்டு இல்லைன்ட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவாங்க, நம்மளை மட்டும் போட்டு சாவடிப்பாங்க. இது என்ன நயம், விடுங்க, அதெல்லாம் பழகியாச்சு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக பிளான் இருந்துச்சு 15 விடுற மாதிரி. ஆனா நம்ம 7 முன்னாடியே சொல்லியிருக்கோம், 5 இல்லைன்னா 18. இப்போ 18 தான் போயிருக்கு சாங்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம செகண்ட் சிங்கிள் அப்போ இருந்தே லவ் சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ ஒரு சினிமா விக்ரன் அந்த ஹட்டிக்கல் மூலியமா வந்திருக்க தகவல் என்னன்னா, மாசான சாங்ஸ் தான் விட போறாங்களாம். ஃபர்ஸ்ட் லியோ ஆரம்பிக்கும் போது சாங்கே இல்லைன்னாங்க, நாம மட்டும்தான் சாங் இருக்கணும், அதுவும் எல்லாரும் மாண்டேஜ் மாதிரி இருக்கும்னாங்க. கிடையவே கிடையாது, டான்ஸ் மெட்டீரியல்ல சாங் இருந்தே தீரும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம நா ரெடி சாங்ஸ் மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. இல்ல இல்ல, நா ரெடியை தவிர்த்து லவ்ஸும் மாண்டேஜா இருக்கு, காஷ்மீர்ல டான்ஸ் மாஸ்டர் போயிருக்காரு, ஏதாவது ஒரு மாஸ் பீட் போட்டு டான்ஸ் பீட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அதை யாருமே பிலீவ் பண்ணல, ஆனா இன்னைக்கு மாசிவான ஒரு சாங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாட்டையும் விஷ்ணு இடவன் எழுதியிருக்காருன்றது தான் இப்போ டாக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாங்கை பாடி இருக்கிறது ஷோர் அனிருத் பிரதர் தான். ஸோ அப்போது ஃபஸ்ட் லுக்கில் வந்த லுக்கில் ஒரு ஹாட்டம் கலந்த ஒரு மாசான பாட்டு இருக்கா, அப்போது தினேஷ் மாஸ்டர் அதுக்கு தான் காஷ்மீர் போனாரா அப்படின்ற விஷயங்கள் இப்போ தெரிய வருதா. இப்போ இதை பார்த்த உடனே இவ்வளோ நாள் லவ் சாங்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் லவ் சாங்கே படத்தில் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, மாண்டேஜாக சின்ன பிட்டாச்சு சாங்ஸ் வந்துடும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு மாண்டேஜ் சாங்ஸை விட்டா எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல, அதனால இந்த சர்ப்ரைஸ் ட்ராக்கை விட்டுறலாம் அப்படின்னு கூட தாட்டா டீம் பண்ணி இப்போ பிளான் அதுக்காக மாத்தி டேட்டா அந்த 18 கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற விஷயங்கள் தான் எனக்குள்ளப்போ திங்கிங்காக போயிட்டு இருக்கு. அப்போ 15 அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு 18 சாங்ஸா, அதான் அந்த 15-18 டாக்ஸ் இருந்துச்சு அப்ப இருந்தே அப்படின்ற மாதிரி இப்போ எனக்குள்ள தோணிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தகவல் எப்படி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க, அந்த மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி தகவலோட கொண்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.